அந்த பயங்கரமான இரவு நேரம், அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் மேகங்கள் நிலாவோட விளையாடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிரதீப் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே வேகமாக நடந்து போறாரு. அந்த நேரத்தில் பிரதீப்போட கால் சத்தம் மட்டுமே அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தது. வேகமாக நடந்து போன பிரதீப் கொஞ்ச நேரத்தில் நின்னுட்டாரு. இவ்வளவு குளிர்ச்சியான நேரத்தில் கூட அவருக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ அவர் முன்னாடி கருப்பு நிற உடையில ஒரு பெண் வராங்க. அவங்க தலைவிரி கோலத்தோட வராங்க. அவங்க கண்கள்ல ஒரு ஓட்டை இருந்தது. அவளோட தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சுது. பார்க்கவே ரொம்ப அகோரமா பயங்கரமா இருந்தது. அந்த உருவம் மெதுவா பிரதீப்புக்கு பக்கத்துல நெருங்கி வந்தது. தன்னை நெருங்கி வர்றதை பார்த்த உடனே பிரதீப் மெதுவா பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணோட கைகள் பிரதீப்பை நோக்கி நீளமா நீண்டு போகுது. பிரதீப்போட கழுத்தை பிடிச்சி அது நெரிக்குது. பிரதீப் அந்த பெண்ணோட கைகள்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல. கொஞ்ச நேரத்துல பிரதீப் கீழே விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த பெண் அவரோட வயித்த ரொம்ப கொடூரமா கிழிக்கிறா. அவரோட உடம்புல இருந்து அவர் உடல் பாகங்களை எடுத்து சாப்பிடுறா. இந்த ஊர்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க? சிட்டில இருந்து வேகமா ஒரு பஸ் வருது. அந்த பஸ் நின்னதுக்கு அப்புறமா ஒரு வயதான மனிதர் தான் உறவுகளை அழைக்கிறதுக்காக போறாரு. அவரோட 18 வயது நிரம்பிய பேத்தி அவர் ஃப்ரெண்டோட அந்த இடத்துக்கு வராங்க. தன்னோட தாத்தாவை பார்த்ததும் அந்த பெண் அந்த தாத்தாவை ஆசையா கட்டி பிடிக்கிறாங்க. தாத்தா, நீங்க தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரவேனான்னு அப்பவே சொன்னல்ல. அட என்னம்மா, 7 வருஷத்துக்கு அப்புறம் நானே இப்பதான் உன்னை பாக்குறேன். உன்னை நேரா வந்து வரவேற்றாதான் சந்தோஷமா இருக்கும். என்னால எப்படி வராம இருக்க முடியும் சொல்லு. அந்த தாத்தா பேசினதை கேட்ட பேத்தியும் கூட வந்த நண்பரும் பலத்த சத்தத்தோட சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேத்தியும் கூட வந்தவரும் தான் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு தாத்தா கூட நடந்து போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட கதவையும் பாக்குறாங்க. அப்போ கூட வந்த நண்பர் ராதிகா கிட்ட ஏதோ பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. ராதிகாவும் எல்லாரோட வீட்டு கதவுகளையும் பாத்துக்கிட்டு வராங்க. எல்லார் வீட்டு கதவுகள்லயும் நாலேபா அப்படின்னு சிகப்பு நிறத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த நாலேபா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலேபானா நாளைக்கு வான அர்த்தம். ஆனா இது எல்லா டோர்லயும் ஏன் எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டே தாத்தா திரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறமா தம் பேத்தியோட தலையில கைய வைக்கிறாரு. இங்க பாருமா, இந்த ஊருக்கு நீ ஆராய்ச்சி பண்ணதான வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஏன்னா இந்த ஊருக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கைகளை பத்தி மட்டும் நீ கேள்வி கேட்க வேண்டாமா? ஆனா தாத்தா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அதுக்காக தானே எல்லா டோர்லயும் எழுதி வச்சிருக்காங்க. தாத்தா ரொம்ப கோபத்தோட பேத்திக்கிட்ட பேசிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல ராதிகாவோட பாட்டி அவளோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதும் பாட்டியோட சுவையான உணவை சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட் ஆயிடுது. அந்த சமயத்துல ராதிகாவோட ஃப்ரெண்டுக்கு தாத்தா தன்னுடைய அறையில படுக்கைய தயார் பண்ணி கொடுக்கறாரு. அப்புறம் ராதிகா தன்னோட பாட்டியோட அறையில படுத்து தூங்குறாங்க. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகவே கூடாது. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்னாச்சு பாட்டி? இங்க பாருமா, நீ ரொம்ப களைப்பா இருப்ப. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவை யாரோ ரொம்ப பலமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ராதிகா எழுந்து பாக்குறாங்க. கதவை திறக்க எழுந்திருக்கிறாங்க. ஆனா பாட்டி அங்க போக விடாம தடுக்கிறாங்க. ராதிகா அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. வெளியில இருந்து ஒரு ஆணோட குரல் பலத்த சத்தத்தோட கேக்குது. ராதிகா, காப்பாத்து, என்னை வந்து காப்பாத்து, தயவு செஞ்சு காப்பாத்து, பிளீஸ், என்னை காப்பாத்து. நீதான் என்ன கூட்டிட்டு வந்த, நீதான் என்ன காப்பாத்தணும். பாட்டி, இது மோகித்தோட குரல். அவருக்கு என்னாச்சு? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீ அமைதியா பாடு. ராதிகா, பிளீஸ் பிளீஸ், தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்து. மோகித்தோட குரலை கேட்டதும் ராதிகா ரொம்ப பதட்டத்தோட அங்க போகணும்னு நினைக்கிறா. ஆனா கதவை திறக்க கூடாதுன்னு ராதிகா கிட்ட பாட்டி போராடுறாங்க. காலையில வரைக்கும் பொறுத்துருன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவை தட்டுற சத்தமும் மோகித்தோட குரல் எழுப்புற சத்தமும் அடங்கி போயிடுது. ராதிகா அன்னைக்கு முழுக்க தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தூங்கவே இல்லை. ராதிகா காலையில எழுந்த உடனே நேரா தாத்தா இருக்கிற அறைக்கு வேகமா போறாங்க. அங்க மோஹித் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. தாத்தாவும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ராதிகா உள்ள வர காலடி சத்தத்தை கேட்ட அந்த தாத்தா கண்களை திறந்து பாக்குறாரு. அடடா, என்னம்மா இவ்வளோ காலையிலே நீ எழுந்துட்டியே, உனக்கு ஏதாவது வேணுமா? ராதிகா இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களோட பாட்டி உள்ள வராங்க. பதட்டத்தோட இருந்த அவங்க
ராத்திரி அது வந்ததுங்க. பாட்டி அப்படி சொன்னதும் தாத்தா அதிர்ச்சியோட ரொம்ப பதட்டத்தோட நிக்கிறாரு. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லையே. ராதிகாவை கூப்பிடுறதுக்காக மோகிதோட குரல்ல வந்து அது பேசுச்சுங்க. யார் வந்தா? பாட்டி எதை பத்திங்க பேசுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. பாட்டி ராதிகாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கதவு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கதவு பக்கத்துல ரத்தத்தோட கைரேகைகள் பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கருப்பு நிறத்துல கால் ரேகைகளும் இருந்தது. இதெல்லாம் என்ன பாட்டி? இதுதாமா எல்லார் வீட்லயும் நடக்குது. எல்லா ராத்திரியும் அந்த பொம்பளை வந்து எல்லார் வீடையும் திறக்க முயற்சி பண்ணுவா. யாராவது கதவை திறந்துட்டா அவங்களோட அழிவு நிச்சயம். நீங்க புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுதான் காரணமா இருக்கும். அதனாலதான் அவ நம்ம வீட்டை தேடி வந்து தட்டி இருக்கா. அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் அவ கொலை பண்ண முடியும்னு. பாட்டி நீங்க ஏன் இந்த கதைகள்லாம் சொல்றீங்க? இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நிஜமாவே உண்மைதானா? மோகிதோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் பாட்டி ரொம்ப அமைதியா, இங்க பாருப்பா, இது ஒன்னும் பழங்காலத்து கட்டுக்கதை கிடையாது. இந்த ஊரோட ஜமீன்தாரோட பொண்ணு பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ஆனா அந்த பொண்ணோட குரல் மட்டும் கேக்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அவ பேசுறத கேட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவ சின்ன வயசுல இருக்கும்போது அது அவளுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்க அழகா இருந்தாலும் குரல் நல்லா இல்லாம போச்சு. எல்லாரும் கிண்டல் பண்றத பார்த்து அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அவ குரல் நல்லா இல்லைன்னு யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்கல. சின்ன சின்ன பசங்க கூட அவளை மாதிரியே பேசி அவளை கிண்டல் பண்ணுவாங்க. நேர்ல அவளை பார்த்துட்டா அவகிட்ட பேசாம எல்லாரும் கிண்டல் பண்ணிதான் சிரிப்பாங்க. அது இந்த ஊர் பசங்களோட வழக்கமாவே மாறிடுச்சு. இத அவளால தாங்கிக்கவே முடியல. இதனால ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு கிணத்துல அவ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அவளோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையவே இல்ல. அங்க போற எல்லாரையும் அவ குரல்ல அவ கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணி அவ உலகத்துக்குள்ள எழுதிட்டு போயிடுவா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி, ஆனா எல்லார் கதவுலயும் ஏன் நலேபான் எழுதி வச்சிருக்காங்க? எல்லாரும் இப்படி பண்ணதுனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்ப ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருந்தாரு. அவரு எல்லாரோட வீட்லயும் நாளே வா அப்படின்னு எழுதிட்டாரு. அதாவது நாளைக்கு வா அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாரு. அப்ப இவங்களோட முக்திக்கான வழிதான் என்ன? அவளோட முக்திக்கு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் அவ மேல வெறுப்பு இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியும். அதனால அவளுக்கு முக்தி கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவளோட முக்திக்காக நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் தாத்தா. என்னது, நீ அவளுக்கு முக்தி தரப்போறியா? அது எப்படிமா? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ எந்த வேலைக்காக இங்க வந்தியோ அதை முடிச்சுட்டு ஒழுங்கா சிட்டிய பார்த்து போயிடு. பாட்டி பேசினதுக்கு அப்புறம் மோகிதும் ராதிகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பயத்தோட பாக்குறாங்க. மோகித் அதை ஆமோதிக்கிற மாதிரி கண்கள் அசைச்சு ராதிகா கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராதிகா, மோஹித், தாத்தா இவங்க மூணு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லா நபர்கள்கிட்டையும் பேசி இத பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ சிட்டியோட வெளிப்புறத்துக்கு மூணு பேரும் நடந்து வராங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது. இங்க பாருமா, இன்னைக்கு நாம ரொம்ப அழிஞ்சிட்டோம். அதனால நாம வீட்டுக்கு போறதுதான் நல்லது. சீக்கிரமா வா போலாம். தாத்தா நீங்க கிளம்புங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறோம். மோகித் வயல் வெளியே சுத்தி பாக்கணும்னு சொன்னாரு. ஆஹா, இல்ல இல்ல, நாம சேர்ந்தே வீட்டுக்கு போலாம் வாமா. ஆனா ராதிகா பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காம கொஞ்ச நேரத்துல தாத்தா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மோகித்தும் ராதிகாவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணத்துக்கு பக்கத்துல நெருங்கி போறாங்க. அந்த கிணறு பக்கத்துல நெருங்கி போன பிறகு அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய புயல் உருவாகுது. அந்த புயல் வேகத்தை பார்த்து ரெண்டு பேரும் பயத்துல அப்படியே திகச்சு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரையும் அந்த காத்து அலை மோத வைக்குது. மோஹித், ஆர் யூ ஆல் ரைட்? ஐ அம் ஆல் ரைட். அந்த சூறாவளி புயலானது வேகமா அவங்க ரெண்டு பேரையும் கடந்து வேகமா போகுது. அந்த நேரத்துல ரெண்டு பேரும் கண்களை மூடிக்கிறாங்க. அந்த சூறாவளி காத்து எப்படி சுழன்று சுத்துதோ அதே வேகத்துல அவங்க ரெண்டு பேரும் சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ரொம்ப மோசமான சிரிப்பொலி கேட்டது. அவங்க பயத்தோட காதுகளை இறுக மூடிக்கிட்டாங்க. எங்களை விட்டுடு, உனக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ராதிகா பேசி முடிச்சதும் அந்த சூறாவளி காத்து நின்னு போச்சு. ஆனா அந்த கொடூரமான சிரிப்பு மட்டும் தொடர்ந்தது. முக்தியா? யாருக்கு வேணும் உங்க முக்தி? நான் வந்ததே பழிக்கு பழி வாங்கதான். அத நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே மோகித் காத்துல பறக்க ஆரம்பிச்சான். இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை ராதிகா பார்த்த உடனே
ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவரை விட்டுட நான் உங்களோட ஃப்ரெண்டாக தான் விரும்புறேன். என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா? எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் கிடையாது. என் குரலுக்கு எல்லாரும் பயந்துதான் ஓடி இருக்காங்க. ஆனா நான் தான் பயப்படலையே, என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துப்பியா? இப்படி பேசினதுக்கு அப்புறமா ராதிகா அதுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமா நடந்து வர்றாங்க. ராதிகா சொன்னதுல உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேய் அவ மேல நம்பிக்கை வைக்குது. மோகிதையும் உடனே விடுவிச்சிருது. நீ உண்மையாவே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு விரும்புறியா? ஆமா, உனக்கு நான் ஃப்ரெண்டாக தான் விரும்புறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், இதுக்கு அப்புறம் நீ இந்த ஊர் மக்கள் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி சரி, நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை பண்றேன். இனிமே நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இப்படி பேசினதுக்கு அப்புறமா ராதிகாவை தன்னோட நகங்களால கீறி கொலை செய்யறா. ராதிகாவோட ஆத்மா இப்போ அந்த இடத்துல இருந்து மெதுவா வெளியேறி அந்த இறந்து போன பெண்ணோட பேசி பழக ஆரம்பிக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த இறந்து போன பெண்ணோட ராதிகாவோட ஆத்மா பேசிக்கிட்டே இருக்கு. இது மூலமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எப்பவும் யாரையும் கிண்டல் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்.